கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ஜெயம் டிவி நேயர்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் யார் என்று சொல்லி புரிந்து கொள்ளவும் அவரை பற்றி அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை பற்றி தியானிப்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுங்க. அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உம்மை பற்றி அறிந்து கொள்ளாமல், முழுமையாக உம்மை பற்றி புரிந்து கொள்ளாமல், அரை குறையாக தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் விசுவாசத்திலே கலக்கமும் எங்கள் வாழ்க்கையிலே வேதனையும் வரும்பொழுது கர்த்தரை முழுமையாக புரிந்து கொள்ளாததினால் பலவிதமான அவமானத்தை நாங்களே சுமந்து கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் யார் என்று புரிந்து கொள்ளவும் உம்மை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளவும் இந்த தியானத்தின் மூலமாக எங்களோடு கூட நீங்க பேசுங்க, பலப்படுத்துங்க, எங்களை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட மீண்டுமாக நாம் ஆண்டவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சிறு வயதாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு கதை அடிக்கடி சொல்வார்கள். ஒருவன் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு மாட்டு வண்டி வந்ததான். அப்பொழுது அந்த மாட்டு வண்டியை ஓட்டுபவர் சொன்னாராம், ஐயா வயதானவரே, இந்த மூட்டையை சுமந்து நீங்க கஷ்டப்படுகிறீங்க, என்னுடைய வண்டியில் ஏறி கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த முதியவர் அந்த வண்டியிலே ஏறினாராம். சிறிது தூரம் கடந்து சென்றது அந்த மாட்டு வண்டியை ஓட்டுபவர் திரும்பி பார்த்தாராம். பார்த்த பொழுது அந்த பெரியவர் தன்னுடைய தலையிலே அந்த மூட்டையை சுமந்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அந்த ஓட்டுநர் சொன்னாராம், ஐயா மாட்டு வண்டி உங்களை மாத்திரமல்ல உங்கள் தலையில் இருக்கிற மூட்டையும் சேர்த்து சுமக்கும், ஆகவே அந்த தலையில் உள்ள அந்த மூட்டையை வண்டியிலே இறக்கி வையுங்கள் என்று சொன்னார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பற்றி அறிகிற அறிவு நமக்கு குறைவாக இருக்கிறது. முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்கள் நமக்கு என்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மை, தீமை, பாவம், அருமையான காரியங்கள், இவை யாவற்றையும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். பாவத்தை வெறுக்கக்கூடிய மனப்பான்மை. ஆனால் இவைகளிலே நாம் எவற்றை தெரிந்து கொள்கிறோம் என்பதுதான் இங்கு முக்கியமான ஒரு காரியம். முதலாவது தேவனோடு கூட வாழ வேண்டும் என்றால் தேவனை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் வேறொரு காரியத்தை தெரிந்து கொண்டால் தேவனை பற்றி அறிந்து கொள்ள முடியும். ஆகதான் யோசுவா எழுதின புஸ்தகத்திலே 24 அதிகாரத்திலே 13 வசனத்திலிருந்து 15 வரைக்கும் வாசித்தோம் என்றால் நமக்கு ஒரு காரியம் புரியும். நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளிலே குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலன்களையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்பதாகவும் எனக்கு என்பதாகவும் ஒரு காரியத்தை வைக்கிறார். நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள், என்னையா அல்லது இந்த உலகத்தின் காரியம்? இப்ப ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும்பதாக, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆயத்தம் பண்ணினவைகளை நாம் காணும்பதாக அவரை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். The choice is before you and me. நன்மையை தெரிந்து கொண்டால், கீழ்ப்படுதலை தெரிந்து கொண்டால் ஆசீர்வாதம், கீழ்ப்படுதல் இல்லாமையை தெரிந்து கொண்டால் நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொன்னால் சாபம்.
ஆட்டோமேட்டிக்காவே நாம் எதை தெரிந்து கொள்வோம், ஆண்டவர் கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் தான் தெரிந்து கொள்வோம். ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அதே யோசுவா புஸ்தகம் 2:14 ஒரு சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. எரிகோ கோட்டையை இஸ்ரவேல் ஜனங்கள் வேவு பார்க்க செல்லுகிறார்கள். அப்படி வேவு பார்க்க செல்லும் பொழுது அங்கே ராகாப் என்னும் ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ இந்த வேவு பார்க்க வந்த ஜனங்களை தன்னிடத்திலே ஒழித்து வைத்து அவர்களிடத்திலே சொல்கின்ற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் என்றால், யோசுவா புஸ்தகம் 2:14 அவர்கிட்ட ஒரு வாக்கு கேட்கிறார். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் பொழுது நாங்கள் தயையும் சத்தியும் பாராட்டுவோம். இங்கே அவளுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. அந்த உடன்படிக்கை ஏற்படுவதாக யோசுவா புத்தகம் 2:11 சொல்லப்படுகிறது. சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம், கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய் கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். 12 இப்போதும் நான் உங்களுக்கு தயை செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆசை. அப்போ இந்த ராகாப் என்னும் ஸ்திரீ இஸ்ரவேல் ஜனங்கள் வேவு பார்க்க வந்த பொழுது அந்த ஜனங்களுக்கு, மூப்பர்களுக்கு, அவர் தன்னுடைய தேசத்தில் உள்ள அதிபதிகளுக்கு அவர்களை காட்டி கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய மனம் முழுவதும் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை தெரிந்து கொள்கிறார். அவளுக்கு முன்பதாக 2 காரியம் வைக்கப்பட்டது. எரிகோவில் இருந்து சாக வேண்டுமா அல்லது பிழைக்க வேண்டுமா? இன்றைக்கு நம் முன்னால் அப்படித்தான் அநேக காரியங்கள் வைத்திருக்கிறார். நீங்கள் பூமியிலே வாழ்நாள் நீடித்து பிழைத்திருக்க வேண்டும் என்றால் இன்னின்ன காரியத்தை செய்யுங்கள், பாவத்தை செய்யாதிருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கெட்ட வார்த்தைகளை பேசாதிருங்கள், துன்மார்க்கரோடு சேராதிருங்கள், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதிருங்கள். சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தப்பாமல் கொடுக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார் தேவன். நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், தேவனையா அல்லது உலகத்தையா? இன்றைக்கு பணம் அவசியம், இன்றைக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களும் உலகத்திலே இஎம்ஐல கொடுக்கப்படுகிறது. வீடு வேண்டுமா இஎம்ஐ, போன் வேண்டுமா இஎம்ஐ. எனக்கு தெரிந்த ஒரு நபர் இஎம்ஐல வீடை வாங்கிட்டு அவர் சொல்றார், இன்னைக்கு என்னுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உழைத்தால் மாத்திரமே ரிட்டையர்டான பிறகும் 5 அந்த இஎம்ஐ கட்டணும். நான் ஏன் தான் இந்த இஎம்ஐயை நான் செலக்ட் பண்ணி தெரிந்து கொண்டு வீடை கட்டினேன்னு தெரியல. இன்றைக்கு நான் வந்ததாக இஎம்ஐ எதற்கெடுத்தாலும், இஎம்ஐ எதற்கெடுத்தாலும் கடன். எதை தெரிந்து கொள்கிறோம், ஆண்டவரை தெரிந்து கொண்டால் இந்த கடன்களிலும் வேதனைகளிலும் சிக்கி சீரழிய மாட்டோம். நாம் முன்பதாக வைத்திருக்கிற காரியங்களை தெரிந்து கொள்வோம். எபிரேயர் 11:25 அங்கே மோசேயை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:25 அங்கே மோசே என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் என்பதாக அவன் அரண்மனையிலே ராஜபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த மோசே என்ன செய்கிறான் என்றால், இந்த 11:25 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து மோசே பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டது. இன்றைக்கு ஆண்டவரை பற்றி, உன்னதமான கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளும்பதாக, அறிந்து கொள்ளும்பதாக, அவரை என் வாழ்க்கையிலே நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்தான் எனக்கு வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே ஆடம்பரத்தை தெரிந்து கொண்டு ஓடினோம் என்றால் கர்த்தரை பிடித்துக் கொள்ளவே முடியாது. அப்ப முதலாவது நாம்
தேவனை தெரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியம். இரண்டாவது, தெரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது, ஒருவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலரை எனக்கு பிடிக்கும், அவங்களை என் லைஃப்ல பார்ட்னராகவோ அல்லது எங்க வாழ்க்கைக்கு ஒரு நண்பனாகவோ, இல்லை ஒரு சில கடையை நாம தெரிந்துட்டு வைத்திருக்கிறோம், ஆன்லைன்ல எனக்கு இந்த பொருள் வேணும் தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் அவைகளுடைய தரம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுதல் அவசியம். ஒருவருடைய நட்பு எனக்கு வேண்டும் என்று அவனை நண்பராக தெரிந்து கொண்டால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சகையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவரை குறித்து அவன் கேள்விப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று அவன் தன்னுடைய மனதிலே நிர்ணயம் பண்ணி கொண்டான். ஆனால் பண்ணிக்கொண்டு அவன் சொன்னான், அவர் எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வேண்டும் என்று நிறைய பேர் தெரிந்து கொள்கிறார்கள். சில பேர் ஒரு பொண்ணை காதலிப்பாங்க, கிறிஸ்தவ பொண்ணு அல்ல கிறிஸ்தவ பையனை, அந்த பொண்ணுக்காக அந்த மணமகனுக்காக ஞானஸ்தானம் பெயரளவில் எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறார்கள். ஆண்டவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வது இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே அபீதமாக தான் காணப்படுகிறது. ஆண்டவரை தெரிந்து கொள்ளலாம், ஆனால் அறிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார், அவர் என்ன யோசிப்பார், அவர் எவ்விதமாக என்னை நடத்துவார் என்பதை அறிந்து கொள்ளுதல் அவசியம். சங்கீதம் 65:2 வசனம் விதமாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதங்களின் புஸ்தகம் 65:2 அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் என்னவென்றால், ஜபத்தை கேட்கிறவரே, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவர்கள். ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசித்தால் தான் புரியும். எழுதியிருக்கிறபடி அதை வாசித்து பாருங்கள், வேதத்தில் அத்தனை காரணம் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு நிறைய பெயர்கள், எபெனேசர், இம்மட்டும் உதவின எபெனேசர், இனியும் நடத்துவார். அவர் ஒவ்வொரு காரியத்திலும் உள்ள பெயரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவருக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஜபத்தை கேட்கவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அதே சங்கீதம் 65:5 இவ்விதமாக சொல்லப்பட்டுகிறது, பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள் யாவரும், எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. அவர் ஜபத்தை கேட்கிறவர் ரட்சிப்பின் தேவன். அறிந்து கொள்ளுங்கள், நீங்க கேட்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஆம் என்றும் ஆம் என்றும் பதில் கொடுப்பார். அதை அறிந்து கொள்ளுங்கள், அது எழுதியிருக்கிறார். அது அதை பாருங்க, ரட்சிப்பின் தேவன், நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, நம்முடைய வேலை குறித்து மேலதிகாரத்துல நீதி கிடைக்காமல் இருக்கலாம், நாம் படிக்கின்ற இடங்களிலே நம்மை ஒருதலை பட்சமாக ஒதுக்கி வைத்திருக்கலாம், கல்லூரியிலே பள்ளியிலே நாம் வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலே நமக்கு சரியான நீதி கிடைக்காமல் நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை அறிந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு செய்கிறேன், உங்களுக்காக நான் உதவி செய்கிறேன். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அவர் நம்மேல் மனதுருகிற கர்த்தர். அதை அறிந்து கொள்ளுங்க. சும்மா தெரிந்து கொண்டாச்சு, ஒரு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஒரு சபையில சும்மா வாரந்தோறும் நமக்கு வந்து ஜபத்தில் அட்டன் பண்றோம், பங்கு கொள்கிறோம், ஆனால் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அறிந்து கொள்ளுங்கள், அவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நிறைய திருமண வாழ்க்கையில 4 மாதத்திலே 2 மாதத்திலே 1 வருடத்திலே 2 வருடத்திலே என்னவெல்லாம் சம்பவங்கள் நடக்கிறது, காரணம் அந்த மணமகனையோ அந்த மணமகளையோ அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அவளை பற்றி முன்னமே அறிந்திருந்தால் இந்த திருமணத்துக்கு நான் ஒத்துக்கொண்டிருக்கவே மாட்டேன் என்று எத்தனையோ பேர் சொல்லுகிறார். இப்பொழுது கடந்த ஒரு சில நாட்களாக என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை குறித்து பேசும் பொழுது
ஒரு சிலருடைய வாழ்க்கையில அவருடைய கணவன் படுத்துகிற கொடுமை, பேசுகின்ற வார்த்தைகள், அதை விட்டு அவள் வெளியே வர முடியாமல் தவிக்கிற சம்பவங்கள், ஏனென்றால் முன்னமே இதையெல்லாம் அறிந்திருந்தால் அந்த வாழ்க்கைக்கு ஒத்துக்கொண்டிருக்கவே மாட்டேன். முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். அதே சங்கீதம் 65:9 வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிற, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி அதை திருத்தி அவளுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். விளைவிக்கிற தேவன், விளைச்சலை கொடுக்கிற தேவன், அறிந்து கொள்ளுங்கள் அவர் என்னெல்லாம் செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. யோபு 42:2 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அவர் சொல்கிறான், அவன் எந்த நேரத்தில் அப்படி சொன்னாங்களா, அவருடைய தோல் அழுகி அவருடைய மாம்சம் நாறி போய் கெட்டு போய் கிடந்த சூழ்நிலையை சொல்கிறார், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு நமக்குள்ள வர வேண்டும். கர்த்தரை பற்றிய அறிகிற அறிவினாலே நாம் நிறைய பெற்றிருக்க வேண்டும். சும்மா கடமைக்காக ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு கடமைக்காக ஞாயிறு ஆராதனையில பங்கு கொண்டு போவதற்கு ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, அறிந்து கொண்டால் மாத்திரம் போதா, இன்றைக்கு ஆண்டவரை பற்றி அறிவு நிறைய பேருக்கு இருக்கு. பிசாசுக்கு கூட ஆண்டவரை பற்றி அறிவு இருக்கிறது. லேகியோன் என்ற ஒருவன் கல்லறையில எதிர்கொண்டு வந்த பொழுது அவன் சொல்லுகிறான், எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், நீ வந்தா எங்களை துரத்திடுவீங்க, எங்களை துரத்திடுவீங்க, எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க. பிசாசுக்கும் தெரியும், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுகளும் ஆண்டவர் சொல்லி பயந்து நடுங்குகிறது தெரியும். இன்னைக்கு நம்ம எதிர்க்கிறவர்கள், கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறவர்கள், அவர்களுக்கும் தெரியும் யார் என்று, கர்த்தர் யார் என்று தெரியும். இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்று அநேக பேருக்கு தெரியும். சுவிசேஷம் இன்றைக்கு உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் ஆண்டவரை தெரிந்திருக்கிறாங்க, நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி அறிவு இருக்குது. ஆனா புரிந்து கொள்ளுதல் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில ஸ்திரமாக நம்மை நடத்த முடியும். ஆண்டவரை பற்றி நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம், அவரை பத்தி விசாரிச்சிருக்கிறோம், ஒரு மணமகனையோ மணமகளையோ பற்றி விசாரித்திருக்கிறோம், அவ்வளவு அறிந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை தொடங்கிய பிறகு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து கணவன் ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லும் பொழுது, எங்க இன்னுமா என்ன புரிஞ்சுக்கல, 10 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் கூட என்ன புரிந்து கொள்ளவில்லையே என்ற வேதனையும் ஏக்கத்தையும் இன்றைக்கு நிறைய பேர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவரை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறோமா, அவர் இப்படித்தான் செய்வார், இன்னென்ன காரியத்தை எனக்கு செய்வார் என்று புரிந்து கொண்டிருக்கிறோமா. 2 Corinthians 4:7-10 வரைக்கும் வாசித்து பார்த்தோம் என்றால் புரியும். 2 Corinthians 4:7-10 வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கின்ற விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு. அவங்க எவ்வளவு அழகா புரிந்திருக்கிறாங்க பாருங்க. இந்த 2 Corinthians 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதனால் சோர்ந்து போகிறதில்லை. 2 Corinthians 3:3 அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஆவியாயிருக்கிற கத்ரால், 3:18 ஆவியாயிருக்கிற கத்ரால் அந்த சாயலாகத்தானே மகிமின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். புரிந்து கொள்ளுங்க, அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 2 Corinthians 2:2 அவர் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, 17 அநேகரை போல் நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அந்த வசனத்தை அவங்க எவ்வளவு தெளிவா பேச முடியும்னா, அந்த அளவுக்கு ஆண்டவரை புரிந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் ஆண்டவரை முழுமையாக புரிந்திருக்கிறோமா?
பாருங்க, 2 கொரிந்தியர் 2:14 இவ்விதமாக சொல்லப்படும், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு எல்லா நேரங்களும் வெற்றி சிறக்க பண்ணவர். புரிந்து கொள்ளுங்க, ஒரு நிமிஷம் கூட உங்களை கைவிட மாட்டார். அவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காட்சி செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், வனாந்தரத்திலே தண்ணீர் தடாகத்தையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறேன் என்று அறியீர்களா? அவர் எல்லாவற்றையும் செய்கிறார், ஒரு குறைவில்லாம வைத்திருப்பார். அதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஏன் கலங்குறீங்க? 2 கொரிந்தியர் 4:15-17 சொல்லும் வாசித்தோம் என்றால், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரமம் மிகவும் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாகும். புரியுதுங்களா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? புரிந்து கொள்ளுங்க. அப்பதான் புரிந்து கொண்டாதான் என்னுடைய நாடி, என்னுடைய நரம்பு, என்னுடைய ரத்தம் எல்லாத்துக்கும் இந்த உணர்வுக்குள்ள ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு நிரம்பி இருக்கும். புரிந்து கொள்ளலனா அவரை பற்றி அறிகிற அறிவு வேஸ்ட். புக்கை படிப்பாங்க, அட்டை டு அட்டை படிப்பாங்க, மனப்பாடமா படிச்சுட்டு மக்க பண்ணி எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதற்கு விளக்கம் கேட்டா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க புரிந்து கொள்ளல. புரிந்து கொள்ள அறிந்திருக்கிறோம், படிக்கிறோம், ஆனா மண்டையில ஏறல. என்னோட கூட பேச நிறைய சொல்கிற காரியம், என்னுடைய மூளைக்கு தெரியுது, என்னுடைய மூளைக்கு தெரியுது நான் போகிற பாதை சரியல்லவென்று. ஆனா என்னுடைய மனசு அதை செயல்படுத்த மாட்டேங்க. மூளைக்கும் மனதிற்கும் இடையிலே ஒரு பாலம் இருக்கிறது, அது தேவனை பற்றி புரிந்து கொள்ளுகிற காலம். மூளை சொல்லும், நீ படித்திருக்கிற இது உனக்கு தெரியும் என்று. மூளை சொல்லும், அதுதான் தேவன் என்று சொல்லும், நீ தெரிந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லும். ஆனால் மூளைக்கும் மனதிற்கும் இடையிலே ஒரு காரியம் இருக்கிறது, புரிந்து கொள்ளுதல். அவரை நான் புரிந்து கொண்டிருந்தால் என்னுடைய மூளை என்னுடைய இருதயத்தை கமாண்ட் கொடுக்கும், தேவனை நீ அறிந்திருக்கிறாய், நீ நன்றாக புரிந்திருக்கிறாய், அவர் உன்னை நடத்துவார் என்று சொல்லி அவரை நடத்துவார். இப்படி நாம் தேவனை தெரிந்து கொண்டு, தேவனை அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு வாழ்வோம் என்றால் நமக்கு என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 3:8 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:8 சொல்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். தடைகளை தகர்க்கிற கத்தை உங்க முன்பாக எந்த வாசலையும் அடைக்க மாட்டான், கூட்ட முடியாது யாராலும். வெளிப்படுத்தல் உன் கிரியைகளையும், 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும். சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்தது. நாம் ஆண்டவரை தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டால் கர்த்தர் நம்மை அறிந்து கொள்வார், நமக்கு வேண்டும் என்பதை செய்வார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரை தெரிந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, தெரிந்து கொண்டு நாம் அவரை முழுமையாக அறிந்து கொள்வோம். வெறுமனே படிப்பு அறிவு மாத்திரமல்ல, என் ரத்தம் நாடி நரம்பு இருதயத்தில் முழுமையாக ஆண்டவர் ஆட்கொள்ளும் அளவுக்கு புரிந்து கொள்வோம். எனக்கு நடக்க வேண்டியவர்கள் நடக்கும், யாரும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது, கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், உங்களோடு கூட இருப்பார் என்று நாம் தைரியமாக திடநாட்சியாக சொல்ல முடியும். தலையை காட்டி நாம் ஜெபிக்கலாம், எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அன்புள்ள அப்பா, அருமையான சுவிசேஷத்தை என்னோடு எங்களோடு கூட பேசுங்க. உண்மை தெரிந்து கொள்ளுதலே பாக்கியம் என்று மோசே வாழ்ந்தார், உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பா எங்களுக்கு திடசாட்சியாக கடிந்து கொண்டார். இன்றைக்கு நாங்கள் கர்த்தர் தான் வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இன்றைக்கு முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அரைகுறையாக அறிந்திருக்கிறோம். அதனால் தான் பாதியிலே விட்டு விலகி ஓடி போகிறோம். அறிந்து கொண்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், அநேக சத்தியங்களை தலைமுறையை தலைமுறையாக கேட்கிறோம், ஆனாலும் உங்களை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. எங்களை மன்னியும் ஆண்டவரே,
உம்மை புரிந்து கொண்டால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் மேன்மையான காரியம் நடக்கும். உம்மை புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் பிறக்கும். உம்மை புரிந்து கொண்டால் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்பதை புரிந்து கொண்டால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே மரணமே வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாதுங்கிற நிச்சயம் உங்களை தெரிந்து உண்மை அறிந்து புரிந்து கொள்ள எங்களை வழிநடத்தும் நாமத்தில் தாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதில் ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். நிரம்பா